மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் எழுதினார் சிறிது காலத்துக்கு முன்பு. இது மாதிரி நீட்டு அதை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு நீங்களெல்லாம் ஆதரிக்க வேண்டும். யாரும் ஆதரவு கொடுக்கல. ராகுல் தான் பிரதமர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் சொன்னார். அதனுடைய சொன்னதனுடைய விளைவு என்னாச்சு? அமேதி தொகுதியிலே ஒரு 1 லட்சம் ஓட்டில் தோற்று போனார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அமைச்சராக இருக்கக்கூடியவர் உதயநிதி, அவர் கண்ணியத்தை காக்க வேண்டும். ஆனால் அவரால் அவர் பேசினதை பார்த்தோம், செருப்பை கழட்டி அடிக்கணும். மக்களுடைய எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகுது, சாராய சாவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பெண்களெல்லாம் ஒரு நாள் கூட்டமாக திரண்டு சாராய கடையை அடித்து நொறுக்கும் போது அன்றைக்கு திமுக அமைச்சர்களும் சேர்ந்து நொறுக்கப்படுவார்கள். ஜாதி ஒளிந்து விடக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள பல கட்சிகளுடைய உள்ள கிடக்கை. திமுக ஒரு கட்சி வேங்கை வயலில் இன்னைக்கு பிடிச்சானாங்க, 200 நாள் ஆகி போச்சு, ஒருத்தனை கூட இன்ன வரைக்கும் பிடிக்கல. அப்போ இது என்ன அர்த்தம், என்ன நியாயம் சொல்லுங்க. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்முடன் இருந்திருப்பவர் மத்திய அரசு தொழில் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நியூட்ரன் அறிவியல் மன்றத்தின் நிறுவனரும் தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம், குறிப்பாக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் தலைமையில் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. ஐயா இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அர்த்தமற்ற போராட்டம், முற்றிலும் தவறான போராட்டம். இது ஒரு நாளும் இந்த கோரிக்கையை அடைய முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களும், 28 மாநிலங்கள் இருக்குது, அதில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை இல்லை. அவர்கள் மிக தெளிவாக நீட் தேர்வு வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு மிக கடுமையாக முரண்பட்டவர்கள். உதாரணமாக கேரள மாநிலத்தை எடுத்துக்கோங்க, மதிப்புக்குரிய பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவர் அங்கே நீட் தேர்வு மிக சிறப்பாக நடத்துகிறார். அதே மாதிரி நீங்கள் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் அவர் மிகச்சிறப்பாக நீட்டு நடத்துகிறாரு, நீட்டு வேண்டும் என்று சொன்னார். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் எழுதினார் சிறிது காலத்துக்கு முன்பு. இது மாதிரி நீட்டு அதை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு நீங்களெல்லாம் ஆதரிக்க வேண்டும். யாரும் ஆதரவு கொடுக்கல. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அவர் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது எந்த விதத்திலும் நீட் தேர்வை ரத்து பண்ண உதவாது. இதே மதிப்புக்குரிய உதயநிதி முதல்ல என்ன சொன்னார்? வந்தோடனே முதல் கையெழுத்தே அதான், நாங்கள் தெரியும். ஆமாம், எங்களால் நீட்டை ரத்து செய்ய முடியும், அதற்கான ரகசியம் தெரியும் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு ஏன் உண்ணாவிரதம் நடத்துறீங்க? ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டு ஒழிப்போம்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சுதா? அப்போ ஏன் முடியலை? இதில் உண்மை என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அது இல்லை, எதையுமே பார்க்காமல், எதையும் சிந்திக்காமல், எதையும் ஆழ்ந்து யோசிக்காமல் எதையாவது ஒன்றை சொல்லுவது, வாய்க்கு வந்தபடி பேசுவது, நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுவது என்பதெல்லாம் வந்து என்ன பயனும் விளையாது. நம்முடைய தரம் இவ்வளவு தான் என்பது அது எடுத்துக்காட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இது மக்கள் போராட்டமாக ஆக்கி நான் அதை வெற்றி காண்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, ஜல்லிக்கட்டு என்பது இந்தியா முழுக்க உள்ள ஒரு பண்பாடு அல்ல. உத்தரப்பிரதேசத்தில் எந்த ஜல்லிக்கட்டு இருக்கு? இல்லை, மத்திய பிரதேசத்தில் என்ன ஜல்லிக்கட்டு இருக்குது, ராஜஸ்தானில் என்ன இருக்குது, பீகாரில் என்ன இருக்குது, வடகிழக்கு மாநிலங்களில் என்ன இருக்குது, அது தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள விஷயம். இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் போராடினாங்க, இல்லை அதில் ஒன்றும் பெரிய சட்ட சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது ஜெயராம் ரமேஷ் அவர் அமைச்சராக இருந்தவர் என்ன பண்ணார்னா, காளை மாட்டை வந்து இந்த பொதுப்பட்டியில் இந்த பட்டியலில் கொண்டு சேர்த்துட்டார். அதன் விளைவாக அது காட்சிப்படுத்த முடியாது என்கிற நிலையில் ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் அதை எடுத்துட்டாங்க, அதனால் ஜல்லிக்கட்டு நடக்குது. அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும், எல்லா யூனியன் பிரதேசங்களிலும் அந்த மருத்துவக் கல்லூரி அட்மிஷன், எம்பிபிஎஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் எம்டிஎம்எஸ் படிப்புக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நீட் தேர்வு பல லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய விஷயம். இது ஜல்லிக்கட்டு போன்றது அல்ல. ஏன்னா இதை வந்து ஜல்லிக்கட்டு செய்த மாதிரி இதை நாம் வெற்றி அடைவோம் என்பதெல்லாம் சாத்தியம் இல்லை. ரெண்டாவது, இங்கே சட்டம் என்ன? இல்லை, நான் கொஞ்சம் இந்த வரலாறு கொஞ்சம் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நீட் தேர்வு முத முதல்ல எப்போ வந்தது, யார் ஆட்சியில் வந்தது, யார் கொண்டு வந்தாங்க? டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது குலாம் நபி ஆசாத் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மன்மோகன் சிங் அவரை கூப்பிட்டு சொன்னார், மெடிக்கல் அட்மிஷன் மிக மோசமாக இருக்குது,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத காலேஜுக்கெல்லாம் அங்கீகாரத்தை கொடுத்துட்டார். யார்? அதற்கு முன்பு இருந்த அமைச்சர் யார்? பெருமதிக்குரிய அன்புமணி அவர்கள் தான். எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாத இடங்களுக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் நடத்தலாம்னு சொல்லி மருத்துவ கல்வியின் தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் மன்மோகன் சிங் அவர்கள் குலாம் நபி ஆசாத்தை கூப்பிட்டு இதை கொஞ்சம் செட்ரை பண்ணணும் என்று சொன்னபோது அதற்காக கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வு. அப்போ இது யார் கொண்டு வந்தாங்க? காங்கிரஸ் ஆட்சி. அப்போ முதல் நீட் தேர்வு எப்போ நடந்தது? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நடந்து விட்டது. எல்லாமே 2013 முடிஞ்சு போச்சு. அப்போ அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. யார் போனாங்கன்னா தனியார் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள். வேறு யாரும் எந்த மாநில அரசோ இல்லை மக்கள் சார்ந்தோ யாரும் போகலை. தனியார் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அவங்க போனாங்க. எங்களுக்கு நீட்லாம் வேண்டாம், நாங்கள் சொந்தமாக நாங்களே நடத்திக்கிறோம். அப்போ அல்டாமிஷ் என்று சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய மறுநாள் அதுக்கு முந்தின நாள் இது நீட்டு தேர்வு செல்லாது இன்னும் ஒரு தீர்ப்பை கொடுத்தார். ஏன்னா தற்காலிகமாக நின்னது. அதன் பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த நீட் தேர்வு சம்பந்தமான மசோதா விவாதிக்கப்பட்டது. அதாவது மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட், டென்டல் கவுன்சில் ஆக்ட்னு இருக்குது. அதில் கொண்டு வரப்பட்ட திருத்தம் தான் இது. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த நீட் தேர்வுக்கு அரசமைப்பு சட்ட ரீதியான அந்தஸ்து, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய அந்த மசோதா 2016 ஜூலை மாதம் லோக்சபாவில் நிறைவேறியது. அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் அதே 2016 ஆகஸ்ட் மாதம் நிறைவேறியது. அப்போது ராஜ்யசபாவில் மதிப்புக்குரிய கனிமொழி அம்மையார், திருச்சி சிவா இவங்கள்லாம் ராஜ்யசபை மெம்பராக இருந்தாங்க. அவர்கள் இதை எதிர்த்து வாக்களித்தார்களா இல்லை இதை எதிர்த்து பேசினாங்களா? ஒன்றும் இல்லை. எனவே இவர்கள் எல்லோரும் இருக்கிற போது இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டு அதை அவர்களும் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரி நடத்த அத்தனை பேர் திமுகக்காரங்க கிட்டத்தட்ட. இல்லை அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் இப்படி பண்ணுறாங்களா? அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நீட்டுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்கள்? மம்தா பானர்ஜிக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையில் அவ்வளவு பகைமை. ரெண்டு பேருக்கு இடையில் பச்சை புல்லை போடுங்க தீப்பிடிச்சு எரியும். ஆனால் அந்த அம்மா நீட்டை எதிர்த்தாங்களா? சார் பினராயி விஜயன் அவருக்கும் மோடிக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் அவர் பினராயி விஜயன் நீட்டை மிக சிறப்பாக நடத்துகிறார். அப்போது ஏன் எங்கள் பிரச்சனை? தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இங்கே கல்வி தந்தைங்கிற பேரில் 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் என்று ஃபீஸ் வாங்கி கொண்டு மெடிக்கல் காலேஜில் சேர்க்குறாங்க. அவங்க நேற்றுக்கு சொல்கிறாரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாரு, 24 நீங்கள் பாஜகவை வந்து தோக்கடிங்க, ராகுல் காந்தி பிரதமரான கண்டிப்பாக நான் நீக்கிடுவேன், அவர் எனக்கு உறுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாரு. அவர் பிரதமரான வாய்ப்பு இருக்கா? இல்லை அவர் பிரதமராக இருக்கார் வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் கிபி 2023 கூட அந்த வாய்ப்பு இல்லையே. ராகுல் காந்தி வேறு யாராவது பிரதமர் ஆகலாம். இன்னும் சொல்ல எதிர்கட்சி சார்பாக வேறு யாருக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் ராகுல் காந்தி கிடையாது. அவரை மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி எதிர்கட்சி கூட்டணி அமைச்சிருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அமைத்த அன்றைக்கே சண்டை. அல்கா லம்பான்னு ஒரு அம்மையார், அம்மையார்னா வயசில் பெரியவங்கன்னு எடுத்துக்காதீங்க, பெண்மணி, காங்கிரஸ் கட்சி தலைவர். அவங்க 7 சீட்டில் டெல்லியில் 7 MP சீட்டில் நாங்கள் தான் நிற்போம். இன்னும் இன்றைக்கு கூட சொன்னாங்க, அன்னைக்கு சொன்னாங்க, இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. யார்? அல்கா லம்பா. அப்போ கேஜ்ரிவால் அதை ஒத்துக்குவாரா? டெல்லியில் 7 சீட் இருக்குது, அந்த 7 எனக்கு தான் இன்னும் கேஜ்ரிவால் சொல்லுவார். இங்கே 7 எனக்கு தான் இவங்க சொல்லுவாங்க. கடைசியில் 7 சீட்டும் பிஜேபி ஜெயிச்சுட்டு போயிடும். அதான் நடக்க போகுது. இவர்களால் ஒரு நாளும் தங்களுடைய அந்த முரண்பாடுகளை மூட்டை எட்டி வைத்துவிட்டு காமன் எனிமி என்று சொல்லக்கூடிய பிஜேபி இருக்க முடியாது. சரத்பவார் எந்த நேரமும் என்டிஏ கூட்டணிக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவருடைய புதல்வி சுப்ரியா சூலே அம்மையார் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க மோடி தயாராகிட்டார். அவ்வளோதான், அமைச்சர் பதவி வாங்கி கொண்டு கூட்டணியை மாற்றிடுவாங்க. சரத் ஏற்கனவே அஜித் பவார் அங்கே சேர்ந்தாச்சு பிஜேபியோட.
இல்லை கூட்டணியில். ஏன்னா இவரும் வந்து அது மாதிரி சேருவார். ஆக நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும், அங்கே சரத்பவார் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இங்கே நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்தாலும் சரி, கேரளத்தில் மார்க்சிஸ்டும் கம்யூனிஸ்டும் தான் காங்கிரஸ் தான் போட்டியிடணும், மம்தா வந்து ஒத்துக்குவாங்களா காங்கிரஸை? ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் எதிர்கட்சியும் வர முடியாது. அப்படி ஒருவேளை கோடியில் ஒரு பொங்கல் வருவதாக எடுத்துக்கொண்டால் கூட ராகுல் காந்தி வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே ராகுல் தான் பிரதமர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் சொன்னார். அதனுடைய சொன்னதனுடைய விளைவு என்னாச்சு? அமேதி தொகுதியிலே ஒரு 100,000 ஓட்டில் தோற்று போனார். எம்பியாக கூட ஜெயிக்க முடியவில்லை. ஸ்மிருதி இரானி என்கிற ஒரு அம்மையா அவரை மதிப்புக்குரிய ராகுல் காந்தியை ஜெயிச்சுட்டாங்க 100,000 ஓட்டு. ஏன்னா அதுதான் நடக்க போகுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினாக இருந்துட்டு இன்றைக்கு அந்த மேடை பேச்சில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களில் வந்து ஒரு தரைகுறவாக பேசுகிறாங்களே, இது சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசலாமா? இதுக்கான நடவடிக்கை எதுவுமே கிடையாதா? சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு எந்த விதமான இம்யூனிட்டியும் கிடையாது. நீங்கள் சில விஷயங்களை கண்ணியக்குறைவாக பேசக்கூடாது, நாம் பேசக்கூடாது. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் அவரும் பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நீங்களும் நானும் கூட கொஞ்சம் வரம்பு மீறி பேசிடலாம். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அமைச்சராக இருக்கக்கூடியவர் உதயநிதி, ஏன்னா அவர் கண்ணியத்தை காக்க வேண்டும். ஆனால் அவரால் அவர் பேசினதை பார்த்தோம், செருப்பை கழட்டி அடிக்கணும் என்ன சொல்வது? கண்ணியமான நாகரிகமான யாரும் பேசக்கூடிய வார்த்தை அல்ல. என்ன செய்ய முடியும்? அதான் அவருடைய தரம் அவ்வளவுதான். இல்லை நீங்கள் வருத்தப்படுறதுக்கும் நான் வருத்தப்படுறதுக்கும் என்னங்க இருக்கு? உதயநிதியின் தரம் அவ்வளவுதான். இப்போ பார்த்துருக்கீங்கன்னா நம்ம துரைமுருகன் அவர்கள் மூத்த தலைவர், அவர் என்ன சொல்றாரு, இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயம் இந்த சாபத்தினாலேயே பாஜக அழிஞ்சிருங்கிறாங்க. யாரு ஏமாத்துறா? இது யாருக்கு சாபம் போய் அமையும்? இல்லை சாபம் விட்டேன் அது பலிக்கிறது என்பதெல்லாம் கட்பட்டு கேவலமான மூட நம்பிக்கை. துரைமுருகன் போன்றவர்கள் சாமி கும்பிடக்கூடியவங்க. திமுக இருக்காங்களே, திமுக என்ன நாத்திய கட்சியா? கருணாநிதியே வந்து மஞ்சத்துண்டு போட்டுக்கிட்டு ஜோசிய பித்தராக இருந்தார். திமுகவில் எல்லாம் ரகசியமாக சாமி கும்பிடுவாங்க, அப்போ காலப்போக்கில் அது பகிரங்கமாக சாமி கும்பிட வந்துட்டாங்க. துரைமுருகன் சாமி கும்பிடக்கூடியவர், ஏன்னா அவர் வந்து அப்படி தான் பேசுவாருங்க. நீ ஒரு பகுத்தறிவாளர் பேசுனாருன்னா நீங்கள் யோசிக்கலாம். துரைமுருகன் பகுத்தறிவுக்கும் அவருக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது. அவருங்க சாமி கும்பிடக்கூடிய ஆட்கள். இப்போ சாமி கும்பிடக்கூடிய ஆட்களை வந்து அவ ஒரு மரியாதையோட நடத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதில் வந்து இவங்க போலி பகுத்தறிவு கூட்டம், மேடையில் பேச வேண்டியது ஆனால் உள்ளுக்கு போய் சாமி கும்பிட வேண்டியது என்கிற அளவில் துரைமுருகன் இருக்கிறார். ஏன்னா சாபம் கொடுத்தால் பலிக்கும்னு சொன்னால் அதெல்லாம் பட்டு கேவலமான இழிந்த அறிவறுக்கத்தக்க முட்டாள்தனம். பொன்முடி அவர்கள் ஒரு படிக்கு மேலே அடுத்த கல்வியாண்டில் நீட் இருக்காது அது நான் உறுதிங்கிறாரு. இவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதெல்லாம் வந்து மிக மோசமாக மக்களை ஏமாற்றுவது. இப்படி சொல்லி சொல்லி தான் இன்றைக்கி பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சொன்னதை காப்பாற்ற முடியல. அப்போ எவ்வளவு தடித்தனம் பாருங்கள். நாம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் அதை நம்ம நிறைவேற்ற முடியுமா என்றெல்லாம் யோசிக்கிறதோ எதுவும் இல்லை. அப்போ இவர்கள் எந்த விதத்திலும் இவங்க சொன்ன வார்த்தைக்கு பெருமதி கிடையாது. அதான் பொன்முடி சொல்வது. சரி, நாளைக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்லணும்ல? அதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த நீட்டு ஒரு பக்கம் போக, ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, கச்சத்தீவை வந்து பாஜக மீட்டு தரணும், இல்லைனா 24 நாங்களே மீட்போம் அப்படிங்கிறார். கச்சத்தீவு எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தானே இங்கே தாராவாத்தீங்க அப்படிங்கிறாரு. உண்மையாலுமே கச்சத்தீவில் யார் தப்பு பண்ணா அது மீட்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? கச்சத்தீவு என்று சொல்லக்கூடியது பாக் ஜலசந்தி இருக்குவேன், அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் அந்த பாக் ஜலசந்தி, பாக் ஸ்ட்ரைட், அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. மிகப்பெரிய இல்லை, அந்த தீவு நடுமத்தியில் நீங்கள் போய் நின்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை அப்படி ஓட விட்டிங்கன்னா உங்களுடைய கண் பார்வைக்குள்ளே அடங்கிவிடும் அந்த தீவு. ஒரு 130-140 ஏக்கர் அவ்வளோதான். ஏன்னா ஆனால் அதுக்கு உள்ள முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் ஜியாகிரபிக்கலி மிக அதிகமான முக்கியத்துவம் இருக்குது. எனவே அதை வந்து 1974 இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர், தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர், இந்த காலகட்டத்தில் கருணாநிதியின் ஒத்துழைப்போடு இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு தாராவாத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தது யார்? இந்திரா காந்தி. கொடுப்பதற்கு துணை போனது யார்? கருணாநிதி. அவர் பிரதமர், இவர் முதலமைச்சர், ரெண்டு பேருமா சேர்ந்து கொடுத்துட்டு ஒரு பொருள் வந்து யானை வாயில் போன கரும்பு மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு போயிருச்சு.
போனதுக்கப்புறம் எப்படி திருப்பி வாங்க முடியும்? அதாவது சில அதாவது ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் ரெண்டு உண்டு. இப்போ தண்ணி இருக்குது, தண்ணியை நல்ல சூடு பண்ணுறோம், திரும்ப அதே டெம்பரேச்சரை கொண்டு வர முடியுமா? முடியும். ஏன்னா இப்போ 30 டிகிரி செல்சியஸ்னால் நம்ம 100 டிகிரி செல்சியஸ் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்படி ஆற வச்சிங்கன்னா 30க்கு வந்துடும். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள். ஆனால் பால் தயிராகிடுச்சு, தயிர் மீண்டும் பாலாகுமா? முடியாது, அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஏன்னா ஒரு இடத்த அந்த கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தாச்சு, அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். எப்படி திருப்பி வாங்க முடியும்? இல்லை இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்டுங்கிறாங்க, மாநில அரசு பட்டியலில் வந்து கல்வியை கொண்டு வரணுங்கிறாங்க. இதெல்லாம் இவங்க ஆட்சியில் தான் நடந்தது. ஆனால் இப்போ அதை மீட்கணுங்கிறது எதுக்காக இப்போ சொல்கிறாங்க? அதில் என்ன அரசியல் இருக்குது? இல்லைங்க, அரசியல் ஒன்றும் இல்லை, அவர்களால் வேறு எதையும் சொல்ல முடியல. மக்களுடைய எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகுது, சாராய சாவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பெண்களெல்லாம் ஒரு நாள் கூட்டமாக திரண்டு சாராய கடையை அடித்து நொறுக்கும் போது அன்றைக்கு திமுக அமைச்சர்களும் சேர்ந்து நொறுக்கப்படுவார்கள். ஏன்னா இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக திசை திருப்பக்கூடிய விதத்தில் கச்சத்தீவு அது இது என்று சொன்னான். கச்சத்தீவை கொடுத்தது யார்? இந்திரா காந்தி அம்மையார், காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தானே. அப்போ கொடுத்ததுக்கு என்ன தண்டனை சொல்லுங்கள்? இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவை, தமிழ்நாட்டுக்கு மிக பெருமளவுக்கு பயன் தரக்கூடிய ஒரு தீவை, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுடைய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு தீவை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு தூக்கி கொடுத்தீங்களே, அது தப்பு இல்லையா? அதுக்கு என்ன தண்டனை? இந்திய நாடாளுமன்றத்துக்கு வந்து மதிப்புக்குரிய திமுக நண்பர்களும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? நாட்டு மக்களிடம் நாங்கள் அன்றைக்கு தெரியாதனமாக கொடுத்துட்டோம், அதற்காக மன்னிப்பு கோருகிறோம் சொல்லி திமுகவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஸ்டாலினும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அல்லது சோனியா காந்தி அம்மையார், யார் தலைவரோ அவங்க வந்து அங்கே மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்பது இந்திய நாடாளுமன்றம் முடிவு பண்ணட்டும். இல்லை நாடு முழுக்க நீங்கள் வந்து ஒரு ரெஃபரண்டம், ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க. கச்சத்தீவை தாரை வாரத்து கொடுத்த காங்கிரஸ் திமுக கட்சிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ரெஃபரண்டம் நடத்துங்க, அதில் என்ன வருதோ அதைப்படி பார்ப்போம், அதானே நியாயமாக இருக்கும். அதை விட்டு போட்டு நான் வந்து ராகுல் காந்தி வந்து எல்லாம் அப்பட்டமான பொய் அல்லவா? எந்த விதத்திலையும் ஒரு நாளும் சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்போ கச்சத்தீவை கொடுத்தது யார்? 1974 கொடுத்தீங்க, 76 இன்னொரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணீங்க? நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடியோ அல்லது அந்த பகுதிக்கு சென்று வரக்கூடிய இதுக்கோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஏகப்பட்ட கட்டுப்பாடு கொண்டுட்டாங்க. அதனால் முற்றம் முழுக்க கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமாகி போச்சு. நம்ம அந்த பக்கம் போனாலும் என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் ஏன்னு சொன்னால் இந்த எல்லை இருக்குது பாருங்கள், நிலத்தில் உள்ள எல்லை, லேண்டு, அது வந்து எல்லை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைன்னு சொன்னால் எல்லையில் முள்வேலி போட்டுருவான், பாரப்புடு வயர் ஃபென்ஸ். இலங்கை இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குன்னா முள்வேலி போட்டுருவான். நிலத்தில் முள்வேலி போட முடியும், கடலில் போட முடியுமா? முடியாது சொல்லுங்கள். அப்போ மீனவர்கள் கடலில் போகும்போது வழி தவறி போய் நம்ம இடத்துக்கு போகலாம், ஸ்ரீலங்காவுடைய எல்லைக்கு, கடல் எல்லைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி போனால் நீ அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுறிய. இதுக்கு முன்னெல்லாம் டாக்டர் மன்மோகன் காலத்தை சுட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து சுட்டு கொள்வது குறைஞ்சிருக்கு. ஆனால் கச்சத்தீவு இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொன்னால் ஒன்று ஸ்ரீலங்கா மீது படையெடுத்து போகலாம், மிக சுலபமாக ஸ்ரீலங்காவை நம்முடைய கால் பெருவரில் நசுக்கிடலாம். அதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது என்பதனால் நம்முடைய ஒரு தார்மீக பண்பு வந்து அதை அனுமதிக்காது என்கிற காரணத்தினால அதை செய்யாமல் இருக்கிறோம். இதுதான் வந்து நிலவரம். இப்போ நீங்கள் பேசுகிறப்பே இப்போ சொன்னீங்க, இந்த மாதிரி திராவிடம் வந்து போலி திராவிடம், அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது, மேலையில் பேசுவாங்க, கீழே இப்படி பண்ணுவாங்கன்னு. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஜாதி மோதல்கள் அதிகமாக இருக்குது, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில். ஆனால் இந்த இதே திராவிடம் ஜாதியை ஒழிச்சிட்டோம், எங்களால் தான் தமிழகத்தில் வந்து ஜாதி பிரச்சனையே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் போலியா? அதாவது திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜாதிய மோதல், ஜாதிய முரண்பாட்டை ஒழிக்க முடியாது. அது எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அதான் அதாங்க திட்ட தெளிவான விஷயம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாதியை போற்றி பாதுகாத்து கொண்டு
அது கொஞ்சம் கூட பலவீனப்படாமல் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் இடையில் ஜாதிய உணர்வு இருக்குங்கிறத நம்ம மறுக்கலை. ஆனால் மிக அளவுக்கு அதிகமாக ஜாதி அழிந்து விடக்கூடாது. ஜாதி போயிருச்சுன்னா பல பேருக்கு பிழைப்பு போயிருச்சுங்க, ஏன்னா அவர்கள் அதை ஒத்துக்குவாங்களா? இன்னைக்கு மதிப்புக்குரிய திருமாவளவன் இருக்கிறாரு, ஜாதி நாளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த ஜாதியும் கிடையாது, எல்லா ஜாதியும் ஒரு சட்டம் போட்டு ஒழிச்சாச்சுன்னு வைங்க, அவர் என்ன ஆவாரு? அவர் கட்சி நடத்த முடியுமா? ஒரு இருப்புன்னு சொல்கிறோம்ல, சர்வைவல், அது எதுவுமே வந்து இருக்காது. எனவே ஜாதி ஒளிந்து விடக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள பல கட்சிகளுடைய உள்ள கிடக்கை. திமுக ஒரு கட்சி, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்துவாங்க, ஜாதி அடிப்படையில் பார்த்து தான். கட்சி பதவி என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்க, ஜாதி அடிப்படையில் தான். வேறு மற்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கு திமுக என்ன பண்ணிச்சுது? ஒன்றுமே பண்ணலைங்க. இடஒதுக்கீட்டு 50% உயர்த்தினது யார்? எம்ஜி ராமச்சந்திரன் மேனன். அதில் திமுகவுக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்புறம் இந்த 69% இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணையில் வச்சது யாரு? மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மையார். அதுலேயும் கருணாநிதிக்கு எந்த பங்கும் கிடையாது. இன்னும் என்ன செஞ்சாங்க? இவங்க ஒன்றுமே செய்யலை. அம்மா நீட் தேர்வில் கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கி 7.5% கொடுத்து கிட்டத்தட்ட 200-300 பேர் வருஷம் மெடிக்கல் காலேஜ் சீட்டு போய் கிடைச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? இது 24 எதிரொலிக்குமா? இது இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்களா, இவ்வளோ குற்றச்சாட்டு அடிக்கிட்டே இருக்கீங்க, இது 24 எதிரொலி? நிச்சயமாக இது எல்லாம் திமுகவுக்கு கழுத்தை பிடிக்கும். பதில் சொல்லணும்ல, இன்னைக்கு சில பையன்க செத்து போயிட்டாங்க நீட்டு தேர்வில். காரணம் என்ன? யாரெல்லாம் காலேஜ் நடத்துகிறாங்க? 50 லட்சம் ரூபா 25 லட்சம் ரூபா ஃபீஸ் யார் வாங்குறாங்க? அப்போது திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய காலேஜில் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் நினச்சான். அங்கே 50 லட்சத்தை கொண்டு வான்னா அவன் தூக்க போட்டான். இவ்வளோ திமுக இருக்கிற வரைக்கும் நீட்டு தற்கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும், திமுக இருக்கிற வரைக்கும் ஜாதிய மோதல் முரண்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும். வேங்கை வயலில் இன்னைக்கு பிடிச்சானாங்க, இன்னும் இல்லை 200 நாள் ஆகி போச்சு, ஒருத்தனை கூட இன்ன வரைக்கும் பிடிக்கல. அப்போ இது என்ன அர்த்தம், என்ன நியாயம் சொல்லுங்க? அதனால் திமுக என்பது இது வெறும் வாய்ச்சவடால் பேசுகிற ஒரு கட்சி. கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா டமாரம் ஒன்று தொங்கும், லேசாக தட்டுன்னு டம்முன்னு சத்துங்க, ஓங்கி குத்துனீங்கன்னா அது என்ன, தோல் கிழிஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். திமுக அப்படியாப்பட்ட கட்சி.